அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது வாட்ஸ்அப் மொபைல் ஆப்பில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலீட் பண்ண மெசேஜஸை திரும்ப என்ன பண்ணலாம், அன்டூ பண்ண முடியும். தெரியாமல் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு 4 செகண்ட்ஸ் வரையும் என்ன பண்ணுறாங்க, டைம் தராங்க. ஸோ இதை நம்ம அந்த 2-3-4 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், அன்டூ அப்படின்னு கொடுத்தோம்னா திரும்பவும் அந்த மெசேஜ் டெலீட் ஆகாமல் நம்முடைய இன்பாக்ஸில் இருக்கும். ஸோ அது அப்படின்னு பார்க்கலாங்களா? ரைட். இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஆர்கோபிநாத் அப்படின்னு டைப் பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ண போகிறேன். இங்கே ஐக்கான் தெரியுதுங்களா? ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா டெலீட் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் ஃபார் மீ, எதனாலும் கொடுக்கலாம் நீங்கள். டெலீட் ஃபார் மீன் கொடுத்தனா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்கான் தெரியுதுங்களா, இங்கே அன்டூன்னு வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? இப்போ அந்த அன்டூன்ற ஐக்கானை நம்ம கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இந்த வகையை நான் வேறு இடத்துல செய்து காமிக்கிறேன். இது கொடுத்துருக்கேன். இப்போது நான் இது என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். இப்போ நான் அன்டூ அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த மெசேஜ் டெலீட் ஆக. பை சப்போஸ் இந்த PDF இருக்குது, இந்த PDF நான் என்ன பண்ணுறேன், டெலீட் ஃபார் மீன் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுறேன், திரும்ப அன்டூன்னு கொடுத்தேன்னா திரும்ப எனக்கு அந்த PDF வரும். சரிங்களா? இந்த பெரிய மெசேஜஸ்ஸு இதை நான் என்ன பண்ணுறேன், டெலீட் கொடுக்குறேன். டெலீட்னு கொடுத்த உடனே திரும்ப அன்டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, திரும்ப அன்டூன்னு கொடுக்குறேன், திரும்ப எனக்கு அந்த மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு மெசேஜ் டெலீட் பண்ணிட்டேன். இது வந்து இமெயிலில் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ இதையே நம்ம என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. பயனுள்ள தகவலுக்கு இணைந்திருங்கள். நன்றி.